எவ்ரிவன், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல். இஃப் யூ ஹியர் தென் மை நேம் இஸ் நித்யா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல பிரைட் அண்ட் போல்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வெட்டிங்கெஸ்ட் ஆர் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பிகினராக இருந்தால் கூட இந்த லுக்கை நீங்கள் அப்படியே கூட நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக் எப்படி க்ரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின்னை நான் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறதுக்காக குட் வைப்ஸோட விட்டமின் சி க்ளோ டோனர் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபேஸ் டோனர் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் அப்படியே வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்க போகிறேன். என்னோட கையாலே நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடுத்தது குட் வைப்ஸோட ஏஜ் டிஃபைனிங் நைட் ஜெல் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நைட் ஜெல் தான், பட் இதோட ஃபார்முலேஷன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு சில்கியான ஜெல்லி டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ரீசெண்ட் டேஸில். ஸோ அதனால் இதை என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோட கையாலே. ஸோ இதுவும் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்க போகிறேன். நீங்களும் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் பண்ணிங்க அப்படின்னா மேக்கப் ரொம்ப ஃப்ளாலஸாக வரும். ஸோ அடுத்தது வந்து குட் வைப்ஸ்லேருந்து ப்ளம்பிங் லிப் பாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் லிப் பாம் ஒன்று இருக்குது. ஸோ அதான் என்னுடைய லிப்ஸில் நான் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பட்டரி சாஃப்டாக இருக்கும், அப்படி அப்ளை பண்ணுறதுக்கே செம ஸ்மூத்தாக இருக்கும். என்னோடய ஃபேஸை நான் வந்து அடுத்து தொடணும் அப்படின்றதுனால நான் வந்து ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் இதை கையால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரைமருக்கு நான் வந்து சுகரோட பேஸ் ஆஃப் க்ளோரி போர் மினிமைசிங் ப்ரைமர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்கும், அதுவும் அந்த நோஸ் அண்ட் நோஸ்க்கு சைட்ஸ்லலாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் இந்த ப்ரைமரை வந்து கொஞ்சமாக எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போதும் ஒரு கொஞ்சமான ப்ரெஷர் கொடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது என்னுடைய போர்ஸில் வந்து நல்லாவே ஃபில் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. இதையும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து என்வேபையோட லிக்விட் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அவங்களுடைய ரீசன் லான்ச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா, பட் இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இந்த கிளிட்டர் எல்லாமே வந்து ரொம்ப சங்கியாக, அப்படி தனித்தனி பார்ட்டிக்கலாக எதுவுமே தெரியல, நல்ல ஸ்கின்னோடு அப்படியே வந்து பிளெண்ட் ஆயிடுது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுற ஷேடு பார்த்திங்க அப்படின்னா 03 கோல்டு கிளாம் அப்படின்ற ஷேடில் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிக்விட் ஹைலைட்டரை என்னுடைய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டு சைட் சீக்கில், நோஸில், ஃபோர்ஹெட்டில் அண்ட் கொஞ்சமாக சின்னலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன், டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு. ஸோ இது பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு போய்க்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து லாக்மே 9 to 5 ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து W240 வார்ம் பீச். இதை வந்து ஸ்பாஞ்சிலே டேரெக்டாக அப்படியே எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறது, லைக் திட்டு ஆகாமல், பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபவுண்டேஷன் எப்படி போட்டால் நல்லா வரும், ப்ரஷில் யூஸ் பண்ணலாமா ஸ்பாஞ்சில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எல்லா டவுட்ஸையுமே நான் கிளியர் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் ரீசெண்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அதில் சொல்லியிருந்த நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷனை என்னுடைய என்டையர் ஃபேஸ் அண்ட் இயர்ஸ் நெக்குமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டராக இருக்கு இல்லையா, ஸோ எல்லாத்தையுமே நான் ஈவனாக மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நான் அண்ட்ரைஸில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணல, நான் நெக்ஸ்ட் வந்து கன்சிலர் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கன்சிலருக்கு நான் வந்து மேபிளினோட ஃபிட்மி கன்சிலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 25 மீடியம். ஸோ இதை எடுத்து என்னுடைய அண்ட்ரைஸில் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், ஃபோர்ஹெட், சின் அண்ட் கியூபிட்ஸ் போலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு லைட்டாக இருக்கிற மாதிரியான கன்சிலர் எனக்கு என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. ஸோ அதனால் இதை வந்து ஹைலைட்டிங்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதேமே சேம் டேம் பியூட்டி பிளெண்டர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்சோ purple.com இப்போ வந்து ஐ ஹார்ட் பியூட்டி சேல் போயிட்டுருக்கு. ஸோ February 7th February 14 வரைக்கும் இருக்கும் இந்த சேல். இந்த சேலில் ப்ராடக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இந்த சேலில் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து லாக்மேயோட லூஸ் பவுடர் ஒன்று இருக்குல்ல, ஸோ ரோஸ் பவுடர்னு கிடைக்குமே, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 01 சாஃப்ட் பிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய பேஸ் வந்து ரொம்ப எல்லோயிஷாக இருக்குல்ல என்னுடைய ஸ்கின் டோனை விட. ஸோ அதனால் இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து பிங்க் டோன் இருக்கிற மாதிரியான பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அண்ட்ரைஸை செட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து பியூட்டி பிளெண்டர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். என்டையர் ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து நல்ல ஒரு பெரிய பவுடர் ப்ரஷ் வச்சு செட் பண்ணிக்கிறேன். என்னுடைய இயர்ஸ் அண்ட் நெக்கையுமே நான் வந்து இந்த பவுடரால் செட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் அங்கேயுமே நம்ம வந்து க்ரீம் ப்ராடக்ட் ஃபவுண்டேஷன் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதையுமே நான் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ மேக்கப்பில் ஐப்ரோஸ் வந்து நான் ஆல்ரெடி ஆஃப் கேமராவில் ஃபில் பண்ணிவிட்டேன். நீ ஐஷேடோக்கு நான் வந்து மார்ஸோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ரெட் கலர் ஷேட் எடுத்து என்னுடைய அவுட்டர் வீலை மட்டும் நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். அது அப்படியே கொஞ்சமாக என்னுடைய க்ரீஸ்லேயும் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரான்ஸிஷன் ஷேடுக்கும் சேம் ஷேட்லேருந்து ஒரு ஷேட் லைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து அப்படியே என்னுடைய ட்ரான்ஸிஷன் ஷேடாகவும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்த மேபிளினோட இந்த பிளஷ்ட் நியூட்ஸ் ஐஷேடோ பேலட் எடுத்து இதுலேருந்து ஒரு பிரான்சி கோல்டு மாதிரியான ஒரு ஷேட் இருக்குது. ஸோ இந்த ஷேட் மட்டும்தான் இந்த பேலட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட். ஸோ அந்த ஷேட் எடுத்து என்னுடைய லிட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து ரொம்ப லவுடாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப தெரியாத மாதிரியும் இருக்காது, ரொம்ப கரெக்டான அளவில் இருக்கும், நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ஷேட் எடுத்து என்னுடைய லிட்ஸில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது அகெயின் மார்ஸ் பேலட்லேருந்தே ஒரு கிளிட்டர் ஷேட் இருக்கும். ஸோ அந்த கிளிட்டர் ஷேடை ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்து என்னுடைய லிட்ஸில் நான் வந்து எங்கே அந்த கோல்டன் ஷேட் அப்ளை பண்ணணும் அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ப்ராப்பராக ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணல, ரொம்ப ரேண்டமாக அங்கங்கே கிளிட்டர் வச்ச மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஐஷேடோக்கு அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் பட் ரொம்ப ரொம்ப கிளாமாக இருக்கும், நல்ல எலிகண்ட்டாகவும் காட்டும். ஸோ அடுத்த ஐலைனருக்கு நான் வந்து என்வேபேலேருந்து ட்ரூலி மேட் லிக்விட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து எட்ஜி எமரல்ட், அதாவது ஒரு க்ரீன் கலர் ஐலைனர் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி அவுட்ஃபிட் எல்லாமே உங்களுக்கு ரெட் பேஸ்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து ஐயில் பாப்பானா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஒரு க்ரீன் கலர் ஐலைனர் நான் வந்து போட்டுக்கிறேன். நல்ல ஒரு பெரிய விங்கும் நான் அதை வச்சு போட்டுக்கிறேன். அண்ட் சேம் ஐஷேடோவே நான் வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெட் ஐஷேடோ இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு விங்கும் கொடுத்துக்கிறேன் அந்த க்ரீன் ஐலைனருக்கு கீழே. அகெயின் கம்மிங் பேக் டு ஃபேஸ் மேக்கப், நான் வந்து கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து சுகரோட ப்ரான்சர் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து ஊடி ஒண்டர் அப்படின்ற ஷேடில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ்க்கு நான் வந்து நல்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்துக்க போகிறேன். என்னுடைய ரெண்டு சைட் சீக்ஸில், அதுக்கப்புறமா ஜா லைனில், ஃபோர் ஹெட்ல, நோ சைட்லேயும் நான் வந்து நல்லா கான்டோர் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபேஸை. ஸோ அடுத்தது என்வேபேயோட இந்த சன்செட் ஸ்கைலைன் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேடு வந்து நல்ல ஒரு கோரல் டோன் இருக்கிற மாதிரியான ப்ளஷ். ஸோ இதோட நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, நான் அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணி என்னுடைய ரெண்டு சைட் சீக்ஸில், அதுக்கப்புறமா நோஸ்லேயும் சின்லேயும் நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது ஹைலைட்டருக்கு நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட மெகா க்ளோ ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து ப்ரிஷியஸ் பெட்டல்ஸ், நல்ல ஒரு கோல்டன் டோன் இருக்கிற மாதிரியான ஹைலைட்டர், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னுடைய சீக்ஸோட ஹை பாயிண்ட்ஸில், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ, ஃபோர் ஹெட், சின் சொல்லிட்டு எல்லா இடமும் நான் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக என்னுடைய ப்ரோ போனையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னரையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த லிப்ஸ்டிக்கு நான் வந்து ஸ்டேக் ஒக்கிலேருந்து ஒரு லிக்யூட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேட் வந்து பிளட் ஆஃப் மை எனிமீஸ் 15 அப்படின்ற ஷேடு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேடு வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ரெட்டிஷ் மெரூன் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் தான், செம சூப்பராக இருக்கும். பிரைடலுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பிரைட் கலர்ஸ் போடுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேட் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி காமிக்கும். ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து மஸ்காராக்கு ஃபேஸஸ் கேனடாவோட மேக்னட்டைஸ் மஸ்காரா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய ரெண்டு லேஷ்லையும் நான் வந்து நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த மேக்கப் எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபேஸஸ் கேனடாவோட அல்டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி என்னுடைய மேக்கப்பை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்கப் ஃபிக்ஸர் அப்படியே என்னுடைய ஃபேஸில் நான் வந்து நல்லா ஸ்பிரிட்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட கையோ பிளெண்டரோ எதையோ வச்சு என்னோட மேக்கப் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அப்படியே நான் வந்து ட்ரையாக விட போகிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட மேக்கப் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரி எல்லாமே நான் மாற்றிக்கிட்டதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், எட் ரொம்பவே கிளாம் அண்ட் எலிகண்ட்டாக காட்டுற மாதிரியான ஒரு மேக்கப், லுக் ரொம்ப பிரைட்டாகவும் காட்டும் இந்த மாதிரி அவுட்ஃபிட்டும் சரி இந்த மாதிரி மேக்கப்பும் சரி. ஸோ இந்த லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாராலும் இந்த லுக் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றது எனக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். And see you all in the next video. Until then, bye bye, take care.